வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அதாவது இந்த வீடியோ பக்கத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதான் இந்த வீடியோ எதை சம்மந்தப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ தாங்க இது. எல்லா மாவட்ட வாரியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் பொருந்தும். எல்லா ஊரில் இருக்கிற தேர்வர்களுக்கும் இந்த தகவல் பொருந்தும். எல்லா மக்களுக்கும், அதுவும் தமிழ் மக்களுக்கும் இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும். தனித்தனி யாருக்கும் பிரித்து சொல்லலை. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் நம்ம கொடுக்குற ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கொடுத்துட்ருக்கோம். அது ஏன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களையும் வந்து போய் பார்த்திங்கன்னா நம்மளோட கருத்துக்கள், அதாவது நம்மளோட நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா போய் சேரணுன்றதுக்காக தான் ஒரு சில விஷயங்களை ரிப்பீட்டடாக கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கும், சரிங்களா? அதாவது பார்க்காத நபர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அதை அவங்களும் பார்த்து நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கொடுத்துட்ருக்கோம். வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடை வேலைவாய்ப்பு, அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை காலி இடங்கள் இருக்குது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில்? கிட்டத்தட்ட ஒரு 6503 இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலி இடங்கள் இருக்குது, சரிங்களா? காலி பணியிடங்கள். அதில் வந்து எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக போட்டி போடுறாங்க அந்த வேலைக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.5 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக போட்டி போட்டு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? அதில் எத்தனை பேர் தனியாக அலசி பிரித்து எடுத்தாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 9000 பேர் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் முறையில் அதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 9000 பேரில் ஒன்று நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக தேர்ந்தெடுத்த ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 பேர் கொண்ட ஃபைனலான ஒரு மெரிட் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தயாராகி உள்ளது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்துச்சு. சரிங்க, நான் அந்த ரிசல்ட்லாம் வந்து எப்படி நான் போய் ஆன்லைனில் சிஸ்டத்தில் போய் கம்ப்யூட்டரில் போய் போட்டு பார்க்குறதா, மொபைலில் பார்க்குறதா, நெட்டில் போய்ட்டு www சொல்லி இந்த வெப்சைட் போட்டு பார்க்குறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு துறைகள் மூலமாகவும், சரிங்களா, கூட்டுறவு துறைகள் மூலமாகவும் வெளிவரும். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் மெசேஜ் இருக்கு இல்லைங்களா, மெசேஜ் எஸ்எம்எஸ் ஆப் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தொலைபேசி எண் தொலைபேசி எண்ணுக்கே ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க, உத்தரவும் வந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை மாவட்டங்களுக்கு பொருந்தும்னு வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டங்களுக்கு பொருந்துங்க. எப்படி இதெல்லாம் ஒரே நேரத்தில் விடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 38 மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் விடலைங்க, தனித்தனியாக தான் வெளியிட போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மாவட்டமாக 15 மாவட்டங்களாக வேணுமோ பிரித்து கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 10 மாவட்டமாக அறிவிப்பு வாரந்தோறும் தினந்தோறும் மாதந்தோறும் கொடுக்கலாம், எப்படி வேணால் கொடுப்பாங்க. இப்போ ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க, அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஏற்கனவே இப்போ சென்னை, சேலம், கோவை அந்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட ஒரு புதிய உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. அது எப்போ நடத்துனாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதற்கு முன்னாடி கழிந்த மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடத்தி முடித்தாங்க. அதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.19 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு, சரிங்களா, சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 8.5 லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புனா அதுவும் வந்து 19 லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தியிருக்காங்க. இது எப்போ இந்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த நேருக்கான லைவ் டைரக்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நேரடி நேருக்கான வந்து நடத்தப்பட்டுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் போன வருடம் நவம்பர் 4ஆம் தேதி வந்து நடத்தப்பட்டுச்சு. இதெல்லாம் யாருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஜாப்னா ரேஷன் கடையில் என்ன ஜாப் அப்படின்னு கேட்குறீங்களா? விற்பனையாளர், சேல்ஸ்மேன், ஓகேங்களா, இந்த கட்டுனர், ஓகேங்களா, கட்டுனர், விற்பனையாளர், இந்த ரெண்டு
வேலைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோவாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.